ஹலோ வியூவர்ஸ், உங்கள் கோலப்பாட்டி பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? அடுத்த கோலத்தை கற்றுக்க ஆவலாக இருக்கா? போன வீடியோவில் போட்ட பெரிய மீன்கள் கோலம் உங்களுக்கு எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதனோட தொடர்ச்சியாக சிக்கு கோலத்தில் ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதுவே பிறகு எப்படி குட்டி மீனோட ஒரு தலை மாதிரி மாறப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸைட்டடாக இருக்கா? இது ஒரு 4.4 கோலம். ரொம்பவே சிக்குன்னு சின்னதாக உங்கள் வாசலில் க்யூட்டாக போட்டு நீந்த விட்டுடலாம். என்ன வியூவர்ஸ், எல்லாரும் மீன் குஞ்சுகள் நீந்துற மாதிரி இருக்க கோலத்தை பார்க்க ரெடியா? 4x4 புள்ளி வச்சுக்கோங்க. கார்னரில் இருக்க ஒரு புள்ளியை மட்டும் விட்டுட்டு கொஞ்சம் உங்கள் தலையை கொஞ்சம் சாய்ச்சி பார்த்தீங்கன்னா 3 புள்ளிங்க முக்கோண வடிவில் உங்களுக்கு தெரியும். அதில் கவனம் செலுத்தி இப்படி 3x3 கோடாக போட்டு 4 ட்ரையாங்கிளையும் போட்டு விட்டுருங்க. அப்புறம் இப்படி மேலே இருந்து ஒரு கோட்டை கீழ் வாக்கில் போட்டு கடைசி புள்ளியில் சுழிச்சு விட்டுருங்க. திரும்ப அதே போல் மிச்சம் 3 பக்கத்து கடைசி புள்ளியில் இப்படி சுழிச்சு விடுங்க. இப்படி சுழிச்சு விடுறது தான் மீன் குஞ்சோட வால் போல் உங்களுக்கு தெரியும். அடுத்து நடுவில் விட்டு போன இந்த 4 புள்ளிகளையும் சேர்த்து ஒரு வட்டமாக்கி விட்டுருங்க. குட்டி மீன்கள் 4 ஒன்றை பார்த்து ஒன்று சந்தோஷமாக நீந்திக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதா வியூவர்ஸ்? இந்த ட்ரையாங்கிள் போன்ற மீன் குஞ்சோட தலை இனிமேல் வரப்போகிற பல சிக்கு கோலத்துலேயும் வரும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நினைவில் வச்சுக்கோங்க. கொரோனா காலத்துக்கு முன்னையும் சரி, இப்போ லாக்டவுன் பீரியடில் இருக்கிற இந்த நியூ நார்மல் டைம்லேயும் சரி, நாம் ஸ்ட்ரெஸ்ஸாக பல காரணங்கள் இருந்துச்சு அல்ல, இப்போவும் இருக்குது இல்லையா வியூவர்ஸ்? அந்த மாதிரி ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருக்கும்போது எனக்கு இது போல் மீன்களை தொட்டியில் போட்டு இங்கேயும் இங்கேயும் அது சீராக நீந்துறத பார்த்துக்கிட்டே இருக்க பிடிக்கும். மீன்கள் நீந்துறதை பார்த்தா அப்படி ஒரு அமைதி கிடைக்கும் வியூவர்ஸ். ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய கோலம் பழகிறதுக்கு வரப்போகிற எல்லா வீடியோவும் பார்க்க விரும்புனீங்கன்னா கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.